வியாபார அண்ட் டிபிஐ பிரசன்ஸ் இந்தியாஸ் பெஸ்ட் பிரான்சைஸ் எக்ஸ்போ இன்றே உங்க சொந்த பிசினஸ் தொடங்க. எஃப்ஓஎஸ் 2022 19th and 20th March. சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் பாண்டியராஜ் இயக்கத்தில் சூர்யா, பிரியங்கா அருள் மோகன், சத்யராஜ் நடிக்கும் எதற்கும் துணிந்தவன் வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில். இந்த வெட்டிங் சீசன்ல இப்ப அடுத்து யாருக்கு கல்யாணம் ஆகிருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம சிங்கர் ஸ்வாகதா கிருஷ்ணன் அவங்களுக்கு தான் வந்து கல்யாணம் ஆயிருக்கு. இவங்களோட வெட்டிங் ரொம்பவே ஒரு வித்தியாசமான இடத்துல நடந்திருக்குங்க. வழக்கமா நம்ம ஊர்ல கல்யாணம் பண்ணிட்டு ஹனிமூனுக்கு தானே ஹில் சைட்லாம் வந்து போவோம், இவங்க கல்யாணம் பண்ணதே ஒரு ஹில் ஸ்டேஷன்ல தாங்க. நம்ம இந்தியாலே ரொம்பவே ஒரு ஸ்பிரிச்சுவலான பிளேஸ் அப்படின்னா வந்து காசி, ரிஷிகேஷ் அந்த இடத்த வந்து சொல்லுவோம். ஸோ ரிஷிகேஷ்ல தான் வந்து இவங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு. அவங்க அழகா அவங்க இன்ஸ்டாகிராம்ல வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன் அதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. எங்க பேரண்ட்ஸ், குரு, எல்லாரோட பிளெஸிங்ஸும் சேர்த்து நான் வந்து அக்ஷய் குமாரை வந்து March 4, 2022 வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இது ஒரு பியூட்டிஃபுல்லான வெட்டிங் செரிமனியா இருந்துச்சு. ரிஷிகேஷ் அண்ட் பேங்க்ஸ் ஆஃப் ரிவர் கங்கால வந்து நடந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சிங்கர் ஸ்வாகதா அவங்கள பாத்தீங்கன்னா மதுரையில பிறந்து வளர்ந்த பொண்ணு. அதுக்கப்புறமேட்டு சென்னை வந்து நிறைய பாடல்கள் வந்து பாடியிருக்காங்க. நிறைய ஜிவி பிரகாஷ் மியூசிக்ஸ்ல வந்து அவங்களுடைய பாடல்கள் கேட்கலாம். இப்போ ரீசெண்டா பேச்சுலர் படத்துல கூட வந்து காதல் கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு பாடியிருக்காங்க. இவங்களுடைய தங்கச்சி தான் வந்து மாயா கிருஷ்ணன். இவங்கள நீங்க வந்து நிறைய படங்கள்ல பாக்கலாம். அக்கா தங்கச்சி ரெண்டு பேருமே சேர்ந்து நிறைய பாடல்கள் வந்து குட்டி குட்டியா பாடி அவங்களோட இன்ஸ்டாகிராம்ல வந்து அப்லோட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நிறைய ஃபன்னியான ரீல்ஸ் எல்லாம் கூடவே வந்து அப்லோட் பண்ணுவாங்க. சோ இப்ப பாத்தீங்கன்னா அக்காக்கு ஒரு வழியா கல்யாணம் ஆயிடுச்சு. இப்ப அடுத்து எல்லாரும் மாயா வந்து கேட்பாங்க எப்போ கல்யாணம் பண்ணிக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த அழகான கப்பலுக்கு உங்களுடைய விஷஸ் வந்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ புரிஞ்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்திய இங்கிலீஷ் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சோ இந்த வருஷம் ஜனவரி எண்ட் பிப்ரவரி போல I got a beautiful 2 films ஒரே வாரத்துல 2 films ஓகே பண்ணேன். சோ சைனும் பண்ணேன். ஹீரோயினா நான் பண்ற எல்லா பிலிம்ஸுமே ஹீரோயினா தான் பண்றேன். சோ அது என்னோட இலக்கெல்லாம் இல்லை. ஐ வாண்ட் டு பிளே அ குட் ஆக்டர். சோ ஹீரோயினா எனக்கு ரோல்ஸ் கிடைச்சிது, லீட் கேர்லா ரோல்ஸ் கிடைச்சிது. ஸோ அதை பண்ணேன். 2 படம் சைன் பண்ணிட்டேன். பட் அதுக்கு 3வது படம் வந்தது காயல். காயல் தான் முதல் ஷூட்டிங் போயிருக்கோம். போய் முடிச்சு படம் ரிலீஸுக்கு ரெடி. இப்போ இன்னொரு ஒரு ஃபிலிம் சைன் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு கதை கேட்குறோம், சே சூப்பராக இருக்குல்ல அப்படி நினைக்கிற கதைகளை நான் பண்ணுறேன். எல்லாருமே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. ரொம்ப அழகாக பண்ணியிருக்கேம்மா, ஃபஸ்ட் டைம் ஆக்ட்ரஸ் மாதிரி தெரியல, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்க. விச் இஸ் வெரி குட். எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் எப்படி சொல்கிறது, சின்ன வயசுலேயே தியேட்டர்லாம் நிறைய பண்ணியிருக்கேன். ஸ்கூல் டைம்லேயே நிறைய தியேட்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் எங்கே டிரெக்ஷனும் இல்லை, மியூசிக்கில் வந்துட்டேன். அது எனக்கு இன்னும் கூட ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் கொடுத்துச்சு. அப்புறம் எதேச்சியாக வந்த இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ஆனர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால் மேலும் மேலும் நிறைய படங்கள் இப்போ வந்திருக்கு. இன்னும் 3 படம் பண்ணணும் நான். ஸோ வெயிட் பண்ணிட்டுருக்கேன். That's the return of the new way to stardom, வழங்கும் டைட்டானிக். Why so much dedication on wife? 7 years of love. தங்கச்சிக்கு இந்திய யூடியூப் வரலாற்றிலே முதன் முறையாக ஒரு நிகழ்வு இங்க நடைபெற இருக்கிறது. கொண்டாடிதான் விட்டு கொடுத்துட்டு வாழலாம், ஆனா எங்குமே எக்காரணத்தை கொண்டு கொண்டாட்டியா விட்டு கொடுத்துட்டு வாழக்கூடாது. என்ன சொல்றோம் பாருங்க. பாண்டியராஜ் இயக்கத்தில் சூர்யா, பிரியங்கா அருள் மோகன், சத்யராஜ் நடிக்கும் எதற்கும் துணிந்தவன் வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில்.